ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா டிக்ஷனரி. ஸோ பேசிக்காக டிக்ஷனரிங்கிறது என்னது, நமக்கு மிக்சட் கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் வந்து டிக்ஷனரி. ஸோ அன்லைக் வந்து நமக்கு லிஸ்ட் டப்பிள் மாதிரி இருக்காது, டிக்ஷனரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பேர்ஸ்னு சொல்லுவாங்க. பேர்ஸ் இந்த சென்ஸ் வந்து பார்த்தோம்னா இதில் கீன்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். ஸோ கேர்லி ப்ரேக்கெட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து கோலன் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எம்டி டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வேரியபிள் கொடுத்துட்டு நம்ம கேர்லி ப்ராக்கெட்ஸ் கொடுத்தோம்னா அதுதான் வந்து எம்டி டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறது. ஸோ கீ அண்ட் வேல்யூஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ இந்த இடத்துல இது வந்து இதுதான் வந்து கீ. ஸோ இது நம்பராக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து வேல்யூ. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு கோலன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவே இது வந்து ஒரு பேர்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பேர் இன்னொரு பேரை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு கமா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக இதுதான் வந்து டிக்ஷனரியில் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது. ஸோ இந்த இடத்துல டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம எப்பவும் போல தான். ஸோ லூப் ஐட்ரேட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல ஃபார். ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் நம்ம வந்து 10-னா 9 வரைக்கும் ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு என்னது, டிக்ஷனரி கிரியேஷன். ஸோ எப்படி கிரியேட் பண்ண போகிறோம், ஸோ எக்ஸுங்கிறது வந்து கீ. ஸோ அதுக்கடுத்து கோலான்னு கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து வந்து வேல்யூ என்னது, 2 இன்ட்டு அந்த எக்ஸோட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ. ஸோ இப்போ 2 இன்ட்டு 1 2, ஸோ 2 இன்ட்டு 2 4, அது மாதிரி வந்து என்ன ஆகும், எனக்கு டிக்ஷனரியில் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா எப்படி இதை வந்து மாடிஃபை பண்ணலாம், மேனிப்புலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மை டிக்ட்டுங்கிறது வந்து டிக்ஷனரி நேமு. ஸோ ரெஜிஸ்டர் நம்பரு, நேமு, ஸ்கூலு, அட்ரஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மை டிக்ட்னா மொத்தமாக எனக்கு பிரிண்ட் ஆகும். இதுவே நான் மை டிக்டில் ரெஜிஸ்டர் நம்பர்னு சொன்னேன்னா, ஸோ இது வந்து என்ன ஆக்சுவலாக அந்த ரெஜிஸ்டர் நம்பரை மட்டும் கூப்பிட்றது. ஸோ கீ கூப்பிட்டோன்னா என்னாகும், நமக்கு கீக்கு என்ன இருக்குது, வேல்யூ 1 to 2 1. ஸோ அந்த வேல்யூ என்னவோ அது பிரிண்ட் ஆகும். ஸோ அதுவே வந்து நம்ம வந்து நேம் கூப்பிட்டோன்னா நேமோட வேல்யூ என்னது, தமிழ் செல்வி. ஸோ அது பிரிண்ட் ஆகும். ஸோ அது மாதிரி ஒரு ஒரு கீ கூப்பிட்டோன்னா அதோட வேல்யூ என்னவோ அது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, ஸோ ஒரு புதுசாக எப்படி வந்து டிக்ஷனரியில் ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறதுங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான், ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணியிருக்காங்க, அது 2 எலமெண்ட் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், புதுசாக வந்து ஒரு கீ கிரியேட் பண்ணுறோம். ஸோ இது என்னென்னா, அது ஆக்சுவலாக கிளாஸுங்கிறது கீ. ஸோ 12Aங்கிறது வந்து வேல்யூ. ஸோ புதுசாக என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பேரே கிரியேட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ண, இப்போ கூப்பிட்டோன்னா கீ கூப்பிட்டோன்னா என்னாகும், நமக்கு அதோட வேல்யூ என்னவோ அதோட வேல்யூ என்னவோ அது பிரிண்ட் ஆகும் நமக்கு. ஸோ இதுதான் பேசிக்காக வந்து புதுசாக எப்படி ஒரு வேல்யூ ஆட் பண்ணிவிட்டு அதை ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டெலிஷன் வந்து பார்த்தோம்னா நம்ம எப்போவும் பண்ணுறது மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல பர்டிகுலர் எலமெண்ட் டெலிட் பண்ணணும்னா கீ கூப்பிட்டோன்னா அந்த கீயும் வேல்யூவும் பர்டிகுலராக என்ன இருக்கோ அது மட்டும் டெலிட் ஆகும். ஸோ அதுக்கடுத்து கிளியர்னு கொடுத்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் மொத்தமாக டெலிட் ஆகும். டிஎல்னு கொடுத்துட்டு டிக்ஷனரி நேம் கொடுத்தோம்னா மொத்தமாக டெலிட் ஆகும். ஸோ டெலிட் ஆனதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நமக்கு ஏரர் ஜென்ரேட் ஆகும். ஸோ டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு கீ ஒரு வேல்யூ இருக்குது, திருப்பியும் அதே கீக்கு இன்னொரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா செகண்டாக என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ பிகாஸ் வந்து கீ வந்து நமக்கு யூனிக்காக இருக்கும்ல. ஸோ அதனால் ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி வந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ லிஸ்ட் வந்து நமக்கு வந்து ஆர்டர்டு, பட் டிக்ஷனரி வந்து நமக்கு என்னது, டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட். ஸோ இங்கே என்ன நமக்கு கீ வேல்யூ இருக்குது. ஸோ கீ பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து லிஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும்னா இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். பட் இங்கே டிக்ஷனரியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தான் வந்து புதுசாக கிரியேட் பண்ணுறோம் இண்டெக்ஸே. ஸோ கீ வச்சு தான் வந்து வேல்யூ ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து வந்து லிஸ்ட்டு வந்து வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து லுக்அப் வேல்யூன்னு சொல்லுவாங்க. டிக்ஷனரி வந்து பார்த்தோம்னா யூஸ் டு டேக் ஒன் வேல்யூ அண்ட் லுக்அப் அனதர் வேல்யூ. ஸோ பேசிக்காக என்னென்னா, லிஸ்ட்டில் உங்களுக்கு இண்டெக்ஸ் இருக்கும், இண்டெக்ஸ் கூப்பிட்டிங்கன்னா வேல்யூ வந்துடும். பட் டிக்ஷனரியில் உங்களுக்கு என்ன இருக்க போகுது, கீ இருக்க போகுது. ஸோ கீயை வந்து நம்ம கூப்பிடணும். கீ கூப்பிட்டோன்னே கீழேருந்து என்னாகும், நமக்கு வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒன் வேல்யூ அண்ட் லுக்அப் அனதர் வேல்யூன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், யாருக்கு சொல்லுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இஃப் யூ ஹவ் எனி டவுட், இல்லை ஏதாவது நான் ஏதாவது டாபிக் எடுத்து பேசணும்னு நினச்சிங்கன்னா அதை காமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் கோ லுக் அட் இட் அண்ட் போஸ்ட் மோர் வீடியோஸ் பேசுகிறேன். தேங்க்யூ.